லாஸ்ட் எபிசோட நம்ம பசங்களுக்கு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு காமன்வெல்த்னால ஒரு சின்ன திருட்டு கேஸ்னால ஒரு கம்யூனிட்டியை அழிய போகுது அதை எப்படி நம்ம மேகியும் நீகனும் காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல இருந்து தான் சீசன் அவரோட பீக்க ஆரம்பிக்க போகுது கடைசி வரைக்கும் பாருங்க ஓபன் பண்ணது ஒரு நாலஞ்சு பேரை தள்ளி விட்டு கொண்டிருப்போம்ல அந்த இன்சார்ஜ் அதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்சார்ஜ் பார்த்தா காமன் காமன்வெல்த்ல இருக்கிற நம்ம ஹெச்ஓடிக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுறான் அந்த மாதிரி இவனுங்க அடங்க மாட்டிக்கானுங்க அடக்கிட்டு தொலைஞ்சு போன பொருட்களோட திரும்ப வரேன் அப்படி சொல்றான் அதே சமயத்துல நம்ம மேகி ஆவரோன்னு அப்புறம் லிடியா நிஞ்சா இவங்க நாலு அந்த பில்டிங்க்குள்ள வந்துட்டாங்க இப்போ ரெண்டு டீமாக பெரியறாங்க ஒரு பக்கம் மேகி ஆரோன் இன்னொரு பக்கம் நிஞ்சா லிடியா இவங்க அப்படி பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது மேகியோட தலையில யாரோ கன்னை வைக்கிறாங்க அது நம்ம நீகன் கூட இருந்த பொண்ணுதான் ஆனா மேகி யாரும் தெரியாதுன்னா மிரட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஆரோன் பார்த்தா கன்னை கீழே இறக்க சொல்கிறான் அப்போ நிஞ்சா பார்த்தா கத்திய வச்சுட்டான் கழுத்துல லிடியாக வந்துட்டாங்க அப்படியே சண்டங்க வர்ற மாதிரி இருக்கு அப்போ பார்த்தா அங்கே நம்ம நீகனை வந்துவிட்டார் ஆ ஒன்றும் தூக்கிடுவீங்களே இறக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகி ஷாக்கு ஆரோன் ஷாக்கு லிடியா அதுக்கு மேலே ஷாக்கு நீங்கண்ணை தகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க போயிட்டு வரேன் கூட சொல்லவே நம்ம நீகன் லிடியாட்ட நம்ம நினச்சிட்டு இருப்போம் டெர்லுக்கும் லிடியாகுது நல்ல கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி நீகனுக்கும் லிடியாக நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும் நீங்க சீசன் டைன் கரெக்டாக பார்த்து இருந்தால் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம நீகன் அப்புறம் அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம மேகி வர மற்ற பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஃபாதரை பார்க்க போயிட்டு இருக்காரு ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கு ஆனால் அது கதவுலாம் கிடையாது ட்ரெஸ்ஸு தான் அந்த ட்ரெஸ்ஸை ஒதுக்கிட்டு பார்த்தா ஒரு துணி இருக்கும் அந்த துணிக்குள்ளே தான் அந்த ரூமே இருக்கு இந்த ரூமை கண்டுபிடிக்கிறது தான் எல்லா ஷோஜையும் மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கேருந்து வெளியிலலாம் கொண்டு போனோம் அப்புடின்னா இவங்க காமன்வெல்த்தை எதிர்த்து சண்டை போடணும் அதுக்கான பிளான் படி பார்த்தா நம்ம நீகனும் நீகன் கூட இருக்க பொண்ணும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணு பார்த்தா நான் மேகி கூட போறேன் அப்படி சொல்லுது நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க ஏன்னா இங்க நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம நீகனை விட்டுட்டு போகுது அந்த பொண்ணு அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம காமன் வெல்த்தை கட்டுறாங்க நம்ம டெர்ல பார்த்தா கேரள ஹாய் போடுறாரு சாப்பிட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கேரளம் பார்த்தா ஓகே சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டெர்ல பார்த்து ஒரு சிறாக்கும் பார்த்தா ஒரே இடத்துல டியூட்டி போட்டாங்க இவங்களும் கிளம்பிட்டு இருக்கும் நம்ம கவர்னரோட பையன் இருக்காம்ல அவன் பார்த்தா அவனை பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருக்கான் அப்படித்தானே டெர்ல அப்படின்னு கேட்டது டெரில் பார்த்து ஆமா ஆமா அப்படி சொல்லி கையெல்லாம் தட்டி கலா சுட்டு போயிட்டாரு வெளியில வந்ததும் டியூட்டியை மாத்திட்டாங்க உங்களுக்கு வேற ரெண்டு பேரோட சேர்த்து போட்டானுங்க இவங்களும் ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க பார்த்தா ஒரு வீட்டை சுத்தி நிறைய வாக்காரா இருக்கு அதெல்லாம் அங்க இருந்து கொண்டு போகணுமா அப்படின்னு டெரில் கேட்கறாரு அதுக்கு மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் பார்த்தா அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்றான் அப்ப பார்த்தா மூணாவது ஒரு வாய்ஸ் கேக்குது யாரும் பார்த்தா அந்த கவர்னரோட பையன் தான் அங்க வரா ஒரு வாக்கரை வேற கூட்டிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா இந்த வாக்கர்ல இருந்து ரத்தத்தெல்லாம் எடுத்து உங்க மேல பூசிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறீங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு அந்த வீட்டு வீடு வந்து என்னோட ஃப்ரெண்டோட தான் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடோட பேனிக் ரூம் நம்பர் எனக்கு தெரியும் அது இதுதான் தான் ஜென்ரேட்டர் மட்டும் ஆன் பண்ணீங்க அப்படின்னா பவர் வந்துடும் பவர் வந்த பிறகு பின்ன போட்டு ரூம்குள்ளே போய் லாக்கர் மட்டும் உடச்சு காசை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் டெரில் பார்த்தா முடியாது சொல்லி கிளம்ப போகும்போது பசங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ரொசிரா உன் குழந்தை இன்னும் நடக்கலையா அப்படின்னு கேட்டது டெரில் பார்த்தா காண்டாயிட்டாரு கத்தி எடுத்து கழுத்தி வச்சுட்டாரு இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே பாரு நான் நினச்சேன் அப்படின்னா உன் பசங்களுக்கு ராஜ வாழ்க்கை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம கவர்னரோட பையன் பேச்சை கேட்குற ரெண்டு சோழஜர் இருக்காங்க அவங்க பார்த்தா இல்லைன்னா அவங்க பசங்க எல்லாரும் அனாதை ஆயிடுவாங்க அப்படி சொல்றான் மறட்டுறான் நம்ம டெர்ல பார்த்தா வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு ரொசிடா கூட சேர்ந்து எங்க பார்த்தாலும் வாக்குறா இருக்கு இவங்க எப்படியே உள்ள வந்துட்டாங்க கடைசி பார்த்தா அந்த பேனிக் ரூமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த ரூம்க்கு குழந்தை பார்த்த ஒரு பொண்ணு பயங்கரமா கத்து என்ன காப்பாத்துங்க சொல்லிட்டு நம்ம டெர்ல பார்த்தா நான் சீக்கிரம் போய் ஜென்ரேட் ஆன் பண்ண போறேன்னு சொல்லி குடோனுக்கு போயிட்டாரு நம்ம ரொசிடா பார்த்தா அந்த பொண்ணு கூடயே இருக்காங்க அந்த பொண்ணோட பேரு வந்து ஏப்ரல் இதை நான் வச்சுக்கோங்க நம்ம டெர்ல பார்த்தா ஜென்ரேட் ஆன் பண்ணிட்டாரு பார்த்தா வாக்கர்லாம் வந்துருச்சுங்க எப்படியே சண்டை போட்டு பவர் ஃபுல்லா கொடுத்துட்டாரு இப்போ நம்ம ரொசிடா பார்த்தா பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்துவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லாக்கு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் லாக்கு உடைக்கும் போது அந்த சேஃப்டி லாக் சவுண்டு வரும் பார்த்திங்களா அது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அந்த வீடு முழுக்க பயங்கரமாக அலாரம் அடிச்சுட்டு இருக்கு பார்த்து வாக்கர்லாம் கிட்ட வர சுத்தம் கெட்டுருச்சு இவங்க டோரை மூடிட்டாங்க வெளியில் போகிற வழியே இல்லை அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம லடியாவை காட்டுறாங்க லிடியாவை பார்த்தா நம்ம நீங்க முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க என்கிட்ட சொல்லாமலே போயிட்டே இல்லை அப்படின்னு கேட்கறாங்க எனக்கு ஒரு வழி தெரியல அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறனால எனக்கு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் என்ன அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாரமாக பார்த்தாங்க அதனால நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நீகன் அப்போ நம்ம ஆரோன்ன்னு பார்த்தா

வெளியில பாக்குறாரு பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாரு என்னன்னு பார்த்தா நம்ம மேகியோட பையன் ஹெர்ஷல் வந்து மேகியை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான் ஒரு காமன்வெல்த் சோல்ஜர் வந்து பிடிச்சு வச்சிருக்கான் நம்ம நீங்க அவனை கொண்டுட்டு காப்பாத்துறாரு அது மட்டும் இல்லாம மேகிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்ப நம்ம மேகி பார்த்தா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்படி சொல்ல வராங்க அதுக்குள்ள நீங்கன்னு பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா அவன் முன்னாடி நான் இருக்கேன் எனக்கு எதுவுமே ஆகாது அது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு அப்பதான் நம்ம மேகிக்கு தெரிய வருது நம்ம நீகனும் இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்லி அதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா இருக்கு அதெல்லாம் கேட்டு மேகி மேக் இன்னுமே கஷ்டப்படுறாங்க அந்த பொண்ணு பார்த்தா இங்க பாருங்க மேகி எல்லாரோட கையிலயும் ரத்தம் இருக்கு நீங்களே யோசித்து பாருங்களேன் நீங்க என்னைக்கோ கொண்டிருப்பீங்க யாரையோ அதை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுவீங்க அதை தான் அவர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியும் அவர் என்னென்ன பண்ணாரு சொல்லி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனா இப்ப அவர் ஒரு வேற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மேகியால மன்னிக்கவே முடியல நம்ம நீகனை அதுக்காக நம்ம மேகியும் பிளேம் பண்ண முடியாது நீகன் எவ்வளவு மாறிட்டாரு ஏன் மணிக்க மாட்டேங்க சொல்லிட்டு ஏன்னா எல்லா சீசன்லயும் மேகி பக்கம்தான் தான் அதிகமா இழப்பு இருந்திருக்கும் சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம மேகி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ நம்ம நீகன் பார்த்தா ஹெர்ஷல்ட்ட பேச வராது அப்ப ஹெர்ஷல் பார்த்தா நீகன்ட்ட எங்க அம்மா உங்ககிட்டே போக கூட சொல்லுவாங்க ஏன் கேட்டதும் நம்ம நீகன் அதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படி சொல்றாரு என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படி சொல்றாரு நம்ம நீகன் அப்படின்னா நீ கெட்டவனா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹெர்ஷல் நம்ம நீகன் பார்த்தா ஆமா நான் கெட்ட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச திரும்புறாரு அதுக்குள்ள பார்த்தா ஹெர்ஷல் கண்ணோட நிக்கிறான் இது லிடியா பாத்துட்டாங்க லிடியா மட்டும் இல்ல எல்லாருமே பயங்கர சாக்கு ஏன்னா இப்ப ஹெர்ஷல் சுட்டுட்டான் அப்படின்னா காமன்வெல்த்துக்கு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும் அதனால நம்ம நீகன் பார்த்தா இங்க பாரு தம்பி உனக்கு எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த மக்களோட உயிரை மட்டும்தான் இந்த மாதிரி அடுத்த டைம் நான் வந்துட்டேன் சாக்கு போக்குலாம் சொல்லி தப்பிக்கவே மாட்டேன் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோ அப்ப நம்ம கெஷல் பார்த்தா நீ தான் என் அப்பாவை கொண்டியா அப்படின்னு கேட்கறான் அப்ப நம்ம நீகன் மூஞ்ச பக்கணுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு சின்ன பையன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஆமா அவங்க அப்பா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உருகி சொல்லிட்டு இருக்காரு லிடியா பார்த்தா கண்ணை வாங்கிட்டாங்க நம்ம கெஷல் பார்த்தா ஓடிட்டான் நம்ம நீகன் பல நண்பரை கொண்டிருப்பாரு ஆனா நம்ம கிளென்ன தான் இப்ப வரைக்கும் ஒரு பயங்கர கில்ட்ல இருக்காரு ஒருவேளை கிளென்ன கொலைல அப்படின்னா நம்ம நீங்க நின்றுமே சீசன் செவன் எயிட்ல பண்ண அதே அட்ராசிட்டியை இன்னும் பண்ணி இன்னொரு பெரிய கம்யூனிட்டி வந்திருப்பாரு ஒரே ஒரு கொலை அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டு இன்ன வரைக்குமே மனுஷன் நாய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு மனசளவுலையும் உடம்புலையும் நொந்து போயிட்டாரு அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த பக்கம் கட்டுறாங்க நம்ம டெரல் ரோசிரா அப்புறம் இந்த புது போன ஏப்ரல் சொல்லி மூணு பேர் இந்த பேனிக் ரூம் மாட்டிக்கிட்டாங்க வெளியில வாக்கரா இருக்கு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட ஆர்மரை கலட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு இருக்காங்க வேற வழி இல்லை தான் போய் ஆகணும் சொல்லிட்டு அப்ப பார்த்தா வெளில இருந்து யாரோ பயங்கரமா கன்னை வச்சு சுட்டு தள்ளுறாங்க வாக்கர்லாம் யாரும் பார்த்தா நம்ம கேரளம் இன்சார்ஜ் உள்ள வந்துட்டாங்க நம்ம இன்சார்ஜுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என்னடா இங்க பண்றீங்க ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி காசு சம்பாதிக்கிறீங்களா இந்த காசை உள்ள கொண்டு போக முடியாது கணக்கு காட்டணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு என்ன அப்படின்னா நம்ம கவர்னர் பையன் கூட ரெண்டு பேர் இருந்தானுங்களே சோல்ஜர்ஸ் அவங்க பார்த்தா நம்ம இன்சார்ஜ் இன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க இந்த மாதிரி டெர்ல ரொசிடாவும் ஒவ்வொரு வீடா இறங்கி இறங்கி லூட் பண்ணிட்டு இருக்கானுங்க காசை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்களா அவன் காட்டியும் கொடுத்துட்டா கூட்டியும் கொடுத்துட்டான் நம்ம ரோசிராவும் டெர்லும் பார்த்தா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறான் இன்சார்ஜ் அப்போ அந்த பொண்ணு பார்த்தா என் கூட சேர்ந்து பன்னெண்டு பேர் அனுப்புனாங்க நான் கடன் வாங்கியிருந்தேன் அப்போ ஒரு ஆள் கதவை தட்டுனா நான் நிறைய நிறையா காசு தரேன் இதை மட்டும் பண்ணுன்னு சொன்னான் அதனால் உள்ளே வந்தேன் இப்படி கடைசியை நான் மட்டும் உயிரோட மாட்டிக்கிட்டேன் அந்த பேனிக் ரூமில் ரெண்டு மூணு நாளாக உள்ளே தான் மாட்டியிருந்தேன் இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது என்ன அப்படின்னா இங்கே இன்சார்ஜுக்கு தெரியாமல் பல மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாக்கரை கொண்டு பிளட்டெல்லாம் எடுத்து இவங்க மேலே பூசிட்டு வாக்கரெல்லாம் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து அந்த ஏப்ரல் பொண்ணு இருக்கால இந்த பொண்ணு போட்டிருக்க ஆர்மர் பார்த்தா ஒரு வாக்கரோட கைக்குள்ள மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணு எடுக்க ட்ரை பண்ற பார்த்தா வாக்கர் பாத்துருச்சு இவள கடிக்க வரும்போது பார்த்து இந்த பொண்ணு கொல்ல ஆரம்பிச்சிட்டா அதே மாதிரி மத்தவங்க கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா லேட் ஆயிடுச்சு இந்த பொண்ணு நடுவுல மாட்டிக்கிச்சு இந்த பொண்ணு இறந்து போயிருச்சு இப்போ இவங்க பணம் மட்டும்தான் இருக்கு மத்தபடி எதுவுமே இல்ல இப்போ இவங்க நாலு பேரும் நம்ம கவர்னர் பையன் இருந்த இடத்துக்கு வராங்க பார்த்தா அவனை காணும் அவனோட ஆளுங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கானுங்க என்ன அப்படின்னா இங்கேயே மூணு சோல்ஜர்ஸ் பிரிஞ்சு இருக்கானுங்க ஒண்ணு நம்ம இன்சார்ஜ் சொல்றது கேக்குறவங்க இன்னொரு பக்கம் கவர்னர் மில்டன் சொல்றது கேக்குறவங்க இன்னொரு பக்கம் இருக்கும் ஹெச்ஓடி அவன் சொல்றதை கேக்குறவங்க அதெல்லாம் தாண்டி கவர்னரோட பையன் பேச்ச கேட்கறவங்களும் இருக்காங்க அப்ப நம்ம ரொசிரா பார்த்தா கேஷுவலா இதுக்குமே எத்தனை பேர் உள்ள அனுப்பியிருப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவனுங்க அசால்ட்டா ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நம்ம இன்சார்ஜ் பார்த்தா பயங்கர காண்டாயிட்டாரு கன் எடுத்து ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்டாரு இப்ப பசங்களாம் ஷாக் ஆயிட்டானுங்க இப்ப என்ன சொல்றானா இந்த மாதிரி அவன் பேசுறத கேட்டுருங்க வேற வழி இல்ல அது மட்டும் இல்லாம இந்த காசை நான் உள்ள கொண்டு போறேன் என்னை செக் பண்ண மாட்டாங்க நீங்களும் வழக்கம் போல மிஷினை முடிச்சுட்டு உள்ள வந்த மாதிரி காட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம இன்சார்ஜ் அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த பில்டிங் காட்டுறாங்க அந்த பில்டிங்கில் இன்சார்ஜ் இருக்கான் பார்த்தீங்களா ஒரு காமன் காரை அவன் பார்த்தா மற்றவங்கிட்ட இன்னும் ஒரு மணி நேரம் டைம் அதுக்குள்ளே தொலைஞ்சு போன எல்லா பொருளையும் கண்டுபிடிக்கிறோம் இந்த இடத்த தரமட்டமாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்தா மேகி பிளான் படி கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பக்கம் இருந்து ஆறனும் ஃபாதரும் கரெக்டாக போதும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இன்சார்ஜ் பார்த்தா நேராக நம்ம பசங்க ஒளிஞ்சிருக்காங்களா அந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் வந்துவிட்டான் அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் இந்த பக்கம் பசங்க ரெடியா தான் இருக்காங்க ஏன்னா பிளான் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா தயாரா இருக்காங்க எல்லாரும் அப்போ பார்த்தா வாக்கி டாக்கிலேருந்து ஆரோனும் ஃபாதரும் மாடியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க இவங்க விரட்டிக்கிட்டே மாடி வரைக்கும் போயிட்டானுங்க அந்த இன்சார்ஜ் பார்த்து ஆரோனை கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா காமன்வெல்த்தை எதிரியை மாற்றிக்கிட்டு இருக்க அப்படி திட்டுறான் அப்போ பார்த்தா நிஞ்சா பின்னாடி இருந்து ரெண்டு சொல்ற போட்டு தள்ளிட்டான் ஆரோன் கண் எடுத்துட்டான் இப்போ இன்சார்ஜ் பார்த்தா பேக்கப்புக்கு ஆளை கூப்பிட்றான் ஆனால் கீழே சண்டை ஆரம்பிச்சிருச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஆரோன் பார்த்தா கண்ணா அப்படின்னா சுட ஆரம்பிச்சு

கூட்டிட்டு வந்தோம் சொல்றாங்க என்ன மிஷன் அப்படி சொல்லி ஹெச்ஓடி கேட்கறான் இந்த மாதிரி கவர்னரோட பையனுக்கு காசு வேணுமா அதனால வெளியில போய் எடுத்துட்டு வந்தோம் இங்க பசங்க எல்லாம் போல போலசன் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அப்பாவி மக்களையும் அனுப்பி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்ப நம்ம ஹெச்ஓடி பார்த்து அக்கறையா பசங்க பத்தராம பத்திரமா திரும்ப வந்துட்டாங்களா கேரள அப்படின்னு கேக்குறான் கேரள பார்த்து ஆமா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அடுத்த கேள்வி பார்த்தா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க நம்ம கேரள என்னன்னா காசு எல்லாம் உள்ள வந்துருச்சா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹெச்ஓடி அப்ப நம்ம கேரளோட மூஞ்ச பாக்கணுமே நம்ம கேரள பண்ண பஸ்ட் தப்பு இதுதான் வாழ்க்கையிலேயும் கலவாணி பையன் கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க இருக்காங்க கண்டிப்பா கூட்டு சேருவாங்க ஆனா இந்த மாதிரி கேவலமான தரங்கட்டு லெவல்ல இருக்கிற ஆளுங்க கூட சேரவே மாட்டாங்க ஏன்னா நம்ம நீங்க அந்த லெவலுக்கு ஒஸ்ட் கிடையாது அதனால தான் கேரள சீசன் டென்ல யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க ஆல்பா கொள்றதுக்கு நீங்க இப்ப நம்ம கேரளக்கே புரியுது நம்ம தப்பானால செலக்ட் பண்ணிட்டோம் சொல்லி இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இங்க இருக்கணும் அப்படின்னா வளைஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேரள்ட்டு இன்டெரக்டா மிரட்டிக்கிட்டு இருக்கான் கேரள பார்த்து என்ன புரிஞ்சிச்சு நல்லா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம சொல்யூஷனை தேடுவோம் அதுதான் அந்த மக்களும் பண்ண பார்த்திருக்காங்க ஆனா செத்து போயிட்டாங்க அப்படித்தானே அப்படின்னு நம்ம கேட்குறாங்க நம்ம ஹெச்ஓடி பார்த்தா அதான் கேரளா அப்படி சொல்கிறான் நம்ம கேரளா பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வந்து கிளம்புறாங்க ஆனால் கடுப்பாக மூஞ்சி வச்சிருக்காங்க ஃபுல்லாக திருமண பிறகு அதே மாதிரி ஹெச்ஓடி இருக்கான் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் மெயினான வில்லங்கிட்டே போய் இந்த மாதிரி தப்பு நடக்குங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த பில்டிங் காட்டுறாங்க இன்சார்ஜை கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து காமன் வெல்த் ஆளுங்களையும் கொண்டுட்டாங்க சோல்ஜர் எல்லாரையும் கொண்டுட்டாங்க நம்ம நீகனோட பசங்க இப்போ நம்ம நீகன் பார்த்து நம்ம ஹெச்ஓடி இங்கே பார்த்து தம்பி உனக்கு எனக்கும் ஒரு தீராத பகை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மறுக்க மாட்டேன் ஆனால் இப்போ நீ உன் அம்மா கூட வீட்டுக்கு போ போ உடஞ்சு போனவங்க வீட்டை ஒட்ட அதை சரி போனவங்க அம்மா சொன்னதை கேளு அதுக்கப்புறம் நீ வளர்ந்துருவ நீ வளர்ந்த பிறகு என்னை கண்டுபிடிச்சு வா நம்ம ரெண்டு பேரோட பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீங்க பேசிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா அங்க மேகி வந்துட்டாங்க என்ன அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஹெர்ஷல்கிட்ட ஹெர்ஷல் பார்த்தா நம்ம நீங்க பார்த்துட்டு இருக்கா மேகி அப்படியே ஸ்லோவா திரும்பி நீங்க பாக்குறாங்க நீங்க பார்த்துட்டு தான் இருக்காரு இப்போ நம்ம மேகி பசங்க தான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா காமன்வெல்த் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்பனா எவ்வளவு சோல்ஜர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாரும் கண்ணை தூக்கிட்டு ஒவ்வொரு ஒரு வந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஹெட் ஷார்ட் வச்சாலே போதும் செத்துருவாங்க நம்ம ஆளுங்க அதெல்லாம் தாண்டி இப்போ நீக்கனோட மக்களை பாதுகாப்பாக வைக்கணும் எங்கேயாவது ஏன்னா அந்த ஹெச்ஓடி பையன் டவுட் ஆகி கிளம்பி வந்துருவான் இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு என்னன்னா காமன்வெல்த்துக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையும் மக்களையும் இவங்க கொல்லவே இல்லை திருடவும் இல்ல அப்பனா யார் பண்ணிருப்பா அப்படி சொல்லி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படி சொல்லி நம்ம காமன்வெல்த்துக்கு சொந்தமான ஒரு வண்டி வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு மூணு சோல்ஜர் செத்து போயிட்டாங்க ஒரு பொண்ணு பார்த்தா என்ன விட்டு விட்டுரு சொல்லி தவண்டு போயிட்டு இருக்கா ஆனா அந்த பொண்ணோட கழுத்தை யாரும் அறுக்கிறாங்க யாரும் பார்த்த நம்ம லியா தான் நம்ம டெர்லோட முன்னாள் காதலி அந்த ரீப்பர் பொண்ணு நம்ம மேகி பார்த்தா எல்லா ரீப்பரையும் கொல்லும் போது லியாவோட ஷோல்டர்ல தான் சுற்று இருந்திருப்பாங்க ஆனா தப்பிச்சுட்டா நம்ம டெர்லும் உயிரோட விட்டு இருந்திருப்பாரு அது இப்ப தப்பா போச்சு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குன்னா அது காரணம் இந்த பொண்ணு தான் இந்த லியா தான் நமக்கே தெரியும் ரீப்பர் எல்லாம் மோசமானவங்க தீவிரவாதிங்க தான் அவங்களும் இந்த உலகம் அழியறக்கு முன்னாடி இருந்தா சண்டை போட்டவங்க இன்னும் சண்டை போட்டு டேஞ்சரான கிருமியை நம்ம டெர்ல போனா போட்டு விட்டு தொடர்ந்துருக்காரு பார்த்துக்குங்க ஸோ எங்கேயோ விட்டப்பக நம்ம மேகி பசங்க எல்லாரையும் கொல்ல தொடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா ஆப்பீஸையும் மிஸ் பண்ணா பாரு எண்டிங்கில் பயங்கரமாக டுஸ்ட் இருக்குது தேங்க் யூ